ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிகேசரி வேதாந்தாச்சாரிய வர்யோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி குருப்யஸ் தத் குருப்யஸ் நமோ வாகமதீமகே வ்ருணீமகே ச தத்ராத்யௌ ஜம்பதி ஜகதாம்பதி நாராயணம் நமஸ்கிருத்ய நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் வியாசம் ததோ ஜயமுதீரயேத் சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே யஸ்யத்விரத பக்த்ராத்யா பாரிஷத்யா பரஸ்யதம் விக்னம் நிக்னந்தி சததம் விஸ்வக்ஸேனம் தமாஸ்ரியே வியாசம் வசிஷ்டநுப்தாரம் சக்தே பௌத்திரமகல்மஷம் பராசராத்மஜம் வந்தே சுகதாத்தந்தபோநிதிம் வியாசாய விஷ்ணுரூபாய வியாசரூபாய விஷ்ணவே நமோ வை ப்ரஹ்மநிதயே வாசிஷ்டாய நமோ நம அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே சதைகரூபரூபாய விஷ்ணவே சர்வஜிஷ்ணவே ஹரத்யகமசேஷம் யோ ஹரிரித்யபிசம்ஷ்டுத அசேஷாகஹரம் விஷ்ணும் ஹரிவர்ணம் ஹரிம் நும. உத்தமமான ஸ்ரீ விஷ்ணு தர்மம் அப்படிங்கிற ஒரு புராணத்துல கடைசி கட்டத்திலே நாம இப்ப இருக்கோம். 105வது அத்தியாயம் நாம இப்ப பார்க்க போறோம். பகவானை குறிச்சான தர்மங்கள் பலவிதமாக என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையுமே ரொம்ப விசேஷமாக எடுத்து சொல்ற, அதனால்தான் அதுக்கு விஷ்ணு தர்மம் அப்படின்னே திருநாமம். நாம வந்து பலவிதமான காமிய தர்மங்களை எல்லாம் நிறைய பார்த்தோம். இந்த பலனுக்காக இந்த விரதங்கள் அப்படின்னு பல விரதங்கள் எல்லாம் முதல்ல நிறைய எடுத்து சொல்லியிருக்க. அப்படியே போக போக கடைசியில சமீப காலத்துல நம்ம பார்த்தது பகவான் நாம சங்கீர்த்தனம் அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். புட்கலோபாக்கியானம் முட்கலோபாக்கியானம் பார்த்தோம். அப்புறம் யோக ரகசியங்கள், யோகத்தை பத்தியான விஷயம். ஏன்னா யோகம்னு சொன்னாலே பகவானோடு கூட நம்மை சேர்ப்பதுதான் யோகமே. உலக விஷயத்திலிருந்து நம்மை விலக்கி பகவானிடம் நம்மை சேர்ப்பது அதான் யோகம்ங்கிறதுக்கு அதுதான் அர்த்தம். யோகம் அப்படின்னாலே சேர்த்தல் அப்படின்னு அர்த்தம். சேர்க்கை சேர்த்தல், நாம சேர்ந்துதானே இருக்கோம் ஏற்கனவே. அப்படின்னா உலக விஷயத்துல சேர்ந்து இருக்கோம், அதை விலக்கி பகவான் கிட்ட அந்த மனசை சேர்ப்பது அதுதான் யோகம் அப்படின்னு. அதனாலதான் யோகா சித்தவருத்தி நிரோதா அப்படின்னு சொன்னார். உலக விஷயத்திலேருந்து மனசை நிரோதம் செய்தல் தான் யோகம் அப்படின்னு, கட்டுப்படுத்துதல் அப்படின்னு யோகம்னு சொன்னதுக்கு காரணமே அதுதான். அதாவது யோக சூத்திரத்துல பதஞ்சலி மகரிஷி யோக லட்சணம் சொல்லச்ச, உலக விஷயத்திலேருந்து மனசை நாம் விலக்கி இருந்தாலே யோகம் அப்படிங்கிறார். அது எப்படி வரும் கேட்டா ஈஸ்வர பிரணிதானாத் அப்படிங்கிற பகவான் கிட்ட சிந்தை வைக்கணும் அப்படின்னு சாதிக்கிறார். இப்ப அதனால முக்காசி சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லி முடிச்சாச்சு. இப்ப சாத்துமுறை மாதிரி இனிமே அடுத்தது என்ன சொல்லணும் அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சொல்லணும். அதான் எத்தனை விரதங்கள் நம்ம பார்த்தோம், அது மாதிரி யோகங்கள், அது மாதிரி நாம கீர்த்தனங்கள், இந்த மாதிரி பலதெல்லாம் பார்த்தாச்சு. அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஒண்ணு இருக்கு, அதை இந்த அத்தியாயத்துல சொல்ல போறார். அதை கேட்கிறார் சதானிகர். சதானிக உவாச மமைத்த கதிதம் சமயக் ஆத்ம வித்யாசிரிதம் முனே எத்து அந்யத்தை ஸ்ரோதும் இச்சாமி தத் பிரசன்னோபதஸ்வமே. பகவானே எல்லாத்தையும் சொல்லிட்டு சவுனகர்ட்ட கேட்கிறார், எல்லா விஷயமும் உபதேசம் பண்ணிட்டு முக்கியமான ஒரு விஷயம் கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, அதை எனக்கு சொல்லி தரணும் அப்படின்னு கேட்கிறார். ஏயம் முக்திர் பகவதா புரோக்தா வர்ண கிரமான் மம தத்தே இச்சாமி முனே ஸ்ரோதும் வர்ணாத் வர்ண அந்தரோச்சரயம். எத்தனை விரதம் எது இருந்தாலும் சரி, வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வர்ணாசிரம தர்மம் இல்லாமல் நான் எத்தனையோ விரதங்கள்லாம் செஞ்சுட்டு இருந்தேன், எத்தனையோ தபஸ்லாம் பண்ணிட்டு இருந்தேன், யோகம் எல்லாம் பண்ணேன் அப்படின்னா அது உபயோகமே படாது. ஏன்னா வர்ணாசிரம தர்மங்கிறது அடிப்படை தகுதி. அது வர்ணாசிரம தர்மத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எதை வேணா செய்யலாம். அதனால அந்த வர்ணாசிரம தர்மங்களை பத்தி கேட்க போறார். அவர் சொல்றார் வர்ணாத்து வர்ணாந்தரோச்சரயம் அப்படிங்கிறார். ஒரு வர்ணத்துல இருக்கிறவனே அடுத்த வர்ணத்துக்கு மேல் ஜாதிக்கு எப்படி போக முடியும் அப்படின்லாம் கேட்கிறார். சூத்ரோ வைசியத்துவம் அபேதி கதம் வைசிய பார்கவ க்ஷத்ரியத்துவம் திசஸ்ரேஷ்ட பிராமணத்துவம் கதம் ததா. சாஸ்திரங்கள்ல பார்த்தா பல விதமா இருக்கு.
ஒரு சூத்ரன் அப்படின்னு சொன்னா அவனே வைசியனாகலாம் அப்படின்னு இருக்கு. வைசியனாகலாம்னா வைசியனுக்கு சமமாகலாம்னு அர்த்தம். வைசியன் க்ஷத்திரியனுக்கு சமமாகலாம், க்ஷத்திரியன் பிராமணனுக்கு சமமாகலாம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அது எப்படி முடியும்? அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மம் அவாவா செய்ய போறா, இவர் அவருக்கு சமமாக இவர் எப்படி ஆக முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. ரெண்டாவது என்ன கேட்டானா, சூத்ரன் வந்து வைசியனாகலாம், வைசியன் க்ஷத்திரியனாகலாம், க்ஷத்திரியன் பிராமணன் ஆகலாம், பிராமணன் என்ன ஆகலாம் அப்படின்னு கேட்டா முக்தன் ஆகலாம், மோட்சத்துக்கு போகலாம். விப்ரத்வாத் முக்தி யோக்கியத்துவம் யதா யாதி மகாமுனே ததகம் ஸ்ரோதும் இச்சாமி தொத்தோ பார்கவ நந்தன. அதனால இப்படி எல்லாம் நிறைய சொல்லியிருக்கா. முதல்ல இந்த வர்ணாசிரம தர்மங்களை பத்தி தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து இவன் எப்படி யார் யார் எந்த மாதிரி ரீதியாக அவளால மாற முடியும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இதுல அடிப்படையான விஷயம் மாறினானா மாறிட்டான்னு அர்த்தம் கிடையாது, அவளுக்கு சமமாக ஆறான்னு அர்த்தம். அதாவது க்ஷத்திரியன் வந்து பிராமணனுக்கு சமமாக ஆக முடியும், அது எப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்றது. ஒரு உதாரணம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், பகவான் கிட்ட பக்தியோட இருக்கக்கூடிய பாகவதர் அவர் சூத்ரா இருந்தா கூட அவர் பிராமணனுக்கு சமம் அப்படின்னு சொல்லியிருக்கு. நிறைய பேர் கைங்கரியம் பண்றா கோயில்ல பெருமாள் கிட்ட பக்தியோட இருக்கிற நம்ம பார்த்திருக்கோம், பாகவதாலாம் அவர்கள்லாம் பிராமணாளுக்கு சமமா. அது மாதிரி பிராமணன் பக்தியே இல்லாமல் பகவத் கைங்கரியத்தை பத்தி கவலையே இல்லாமல் நாஸ்திகனா இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் சூத்ரனுக்கு சமானம். இப்படி எல்லாம் சொல்லியிருக்கு. அதனால இந்த விஷயத்த பத்தியும் தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு அவர் கேட்கிறார். அப்போ சௌனகோவாச்சுக்தியோயம் அனுப்பிரஸ்னா குருவரிய சுனுஷ்வதம் அயோச்சியமானம் அகிலம் வர்ணானாம் உபகாரகம். அவர் சொல்ற ரொம்ப நல்ல கேள்வி இது கேட்டார். எல்லாருக்கும் உபகாரம், எல்லா வர்ணத்துல இருக்கிறவாளுக்கும் எல்லா ஜாதிக்காராளுக்கும் உபயோகமான ஒரு விஷயத்த கேட்டிருக்கார். நான் சொல்றேன், சூத்ர தர்மான் அசேஷேன குருவன் சூத்ரோ யதா விதி வைசியத்துவமே வைசியச்ச க்ஷத்ரியத்துவம் ஸ்வகர்ம கிருது. இப்போ என்ன கேட்டிருக்கீர் நீர்னா, ஒரு கேள்வி, பிராமண க்ஷத்ரிய வைசிய சூத்ரன் நாலு வர்ணம் இருக்கு, இதுல சூத்ரன் வந்து என்ன பண்ணால் வைசியனுக்கு சமமாகலாம், வைசியன் என்ன பண்ணா அவன் க்ஷத்ரியனுக்கு சமமாகலாம் அப்படின்னா, அவ வந்து தன் தர்மத்தை விட்டுட்டு அவளுடைய தர்மத்தை பண்ணா அவ அப்படி ஆயிடலாம் அப்படின்னு சாதாரணமா தோணும். சூத்ரன் வந்து தன் தர்மத்தை விட்டுட்டு வைசிய தர்மத்தை பண்ணா அவன் வைசியன் ஆயிடுவான், க்ஷத்திரியன் வந்து தன் தர்மத்தை விட்டுட்டு பிராமண தர்மத்தை பண்ணா அவன் பிராமணன் ஆயிடுவான் அப்படின்னு தோணும். ஆனா அப்படி கிடையாது, அந்த அர்த்தம் இல்ல. எவன் ஒருவன் தன் தர்மத்தை நன்னா பூர்ணமா செய்யறானோ அவன் ஹையர் கிளாஸுக்கு போறான், அதுக்கடுத்துல அடுத்ததுக்கு போறான், மேலுக்கு போறான் அப்படின்னு இருக்கு. சுத்த தர்மான் அசேஷேன சுத்ரனானும் சுத்த தர்மங்களையெல்லாம் பூர்த்தியா செஞ்சான்னு வச்சுக்கோங்க, அப்ப அவன் வைசியனுக்கு சமமாயிடுறான். ஸ்வதர்மம்னு பெயர் அதுக்குதான், ஸ்வதர்மத்தை தாண்டி வேற தர்மத்தை செய்யக்கூடாது, அது தப்பு. அது பரதர்மத்தை செய்யக்கூடாது, எல்லாருமே அவரவர்களே தன் தன்னுடைய தர்மத்தை செய்யணும். அது செய்யும் போது அவன் நன்னா செஞ்சான்னு வச்சுக்கோங்க, ஸ்ரத்தையோட செஞ்சு நன்னா பண்ணான்னா அவன் தான் வசதி, அவனுக்காட்ட வசதியா இருக்கணும். விப்ராத்து துஷச்ச குணயுதாத்துன்னு வரும் பாகவதத்துல. ஒரு பிராமணன் என்னதான் பிராமணா பிறந்தாலும், என்னதான் அத்தியனம் பண்ணிட்டு இருந்தாலும், என்னதான் யாகம் எல்லாம் பண்ணாலும், பக்தி இல்லைன்னா அப்படிங்கிறார் பாகவதத்துல ஆரம்பிக்கிறார். பக்தி இல்லைன்னா அவன் என்ன பிராமணன் அப்படிங்கிறார். ஏன்னா இது எல்லாமே பக்திக்கு கிட்டத்தட்ட அங்கமாதான் இருக்கு, வர்ணாசிரம தர்மங்கள் எல்லாமே. அதே மாதிரியாக ஆக அவரவர்கள் தம் தம் ஸ்வதர்மங்களை தான் பண்ணணும், அந்த சுதர்மங்களை நன்னா பண்ணா அவளுக்கு ஹை கிரேடு ஹை கிளாஸ் அப்படின்னு சொல்றது. அப்ப சூத்ரனானவன் சூத்த தர்மத்தை பூர்த்தியா பண்ணான்னா அவன் வைசியனுக்கு சமமாகறான், வைசியனானவன் வைசிய தர்மத்தை நன்னா பூர்த்தியாக பண்ணான்னா அவன் க்ஷத்திரியனுக்கு சமமாகறான், க்ஷத்திரியனானவன் க்ஷத்திரிய தர்மத்தை பூர்த்தியாக நன்னா கடைபிடிச்சான்னா அவன் பிராமணனுக்கு சமமாகறான் அப்படின்னு. விப்ரத்வம் க்ஷத்ரியா சம்யக் த்விஜ தர்ம பரோன்றுப்பா விப்ரச்ச முக்தி லாபேன யுஜ்யதே சக்ரியா. பிராமணனானவன் பிராமண தர்மத்தை நன்னா பண்ணானா அவன் முக்தனாகவே ஆகிறான், மோட்சத்துக்கே போயிடுறான். ஒரு உதாரணம்னா, தசரதர் ஜனகர் கேகய தேசத்து ராஜா அஸ்வபதி இவர்கள்லாம் க்ஷத்திரியர்கள், ஆனா எப்பவும் பிராமணர்களோட கூட தான் இருப்பா. பிராமணன்னா இந்த மகரிஷிகளோட கூட இருப்பா, மகரிஷிகள் தங்களுக்கு சமமா தான் இவளை வச்சுட்டு இருந்தா. காரணம் என்ன கேட்டா, அவ தர்மத்தை அவ பூர்த்தியா பண்ணிட்டு இருந்தா, க்ஷத்ரியாலாதான் இருந்தா க்ஷத்ரிய தர்மத்தை பூர்த்தியா பண்ணிட்டு இருந்தா, அவளுக்கு ராஜ ரிஷி அப்படின்னு பெயர். ராஜாவா இருந்துட்டு ரிஷியா இருக்கார்,
அப்படிங்கிற அர்த்தத்துல ராஜரிஷிகள்னு சொல்றது. ஜனகர் ராஜரிஷி, தசரதரை சொல்லச்ச ராமாயணத்துல ராஜரிஷி அப்படின்னு சொல்றா. ஆக அந்த மாதிரி ஸ்வதர்மத்தை பூர்த்தியா பண்ணிட்டு இருந்தாலே போறோம். சர்வேஷாமேவ வர்ணானாம் ஸ்வதர்மம் அனுவர்த்ததாம் சதோச்சிதியே நியூனகிருத ஆனிஷ்ட உத்கிருஷ்ட கர்மணஹ. எல்லாருமே ஸ்வதர்மத்தை அவாவாளுடைய வர்ணாசிரம தர்மத்தை பூர்த்தியா செஞ்சிருந்தா அதுதான் வசதி. அதை தவிர வேற ஒண்ணு செய்யறேன் அப்படின்னு ஆரம்பிச்சா வச்சுக்கோங்க, அப்ப அதுதான் தாழ்த்தி ஆயிடும், அதுதான் அவளுக்கு இதை குறைக்கும் அப்படிங்கிறார். அவளுடைய நிலைமையை குறைக்கக்கூடியது அதுதான். தேஷாஞ்ச பிராமணாதீனாம் வர்ண தர்ம அனுக்கிரமாத் சமுச்சிருதி பிரதா திராஜன்னே கததோ மே நிசாமயா. சரி, ஸ்வதர்மம் சொல்றேன், அப்ப அவர்களுக்கு தர்மங்கள்லாம் என்னென்ன, யார் யாருக்கு என்னென்ன தர்மங்கள் அப்படின்னு கேள்வி வரும். ஏன்னா எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு தெரியணும் இல்லையோ. அப்ப யார் யாருக்கு என்னென்ன தர்மங்கள்னா அதையும் நானே சொல்றேன், நீ கேட்கறதுக்கு முன்னாடியே நான் சொல்றேன் அப்படிங்கிறேன். அனசூயா தயா சாந்தி சாந்தி சௌச்சம் மங்களம் அஸ்பிருகா அகார்பண்யம் அனாயாசா ததா அந்யசார்வர்ணிகா அஷ்டாவேதே குணா பும்சாம் பரத்ரே கச்சபூதய பவந்தி குருஷார்தூலா பிரதக் தர்மாஷ்டமே ஸ்ருணு. அந்த ஸ்வதர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், நல்ல குணங்கள் வேணும், ஆத்ம குணங்கள் அப்படின்னு பெயர். அந்த குணங்களோட சுதர்மம் பண்ணாதான் சுதர்மத்துக்கே பலன். ஒருத்தர் சுதர்மத்தெல்லாம் என்ன பண்ணிட்டு அவனா குணம் இல்லை, குணம் கெட்டவன் வச்சுக்கோங்க, அப்ப பலன் இல்லை. இதை வந்து தர்மசூத்திரங்களிலேயே சொல்லிருக்கான். தர்மசூத்திரங்களிலேயே சத்வாரிஷ சம்ஸ்காராக 40 சம்ஸ்காரங்கள்லாம் சொல்லிட்டு, இந்த சம்ஸ்காரங்கள்லாம் உணர்ந்து குறைஞ்சா கூட பரவாயில்ல, ஆனா ஆத்ம குணங்கள் குறையக்கூடாது. எஸ் ஏதே அஷ்டவ் ஆத்ம குணாக, 8 ஆத்ம குணங்கள் இருக்கு. அந்த 8 ஆத்ம குணங்களும் பூர்ணமா இருந்ததுன்னா ஒருத்தனுக்கு, அப்போ அவனுக்கு சம்ஸ்காரம் குறவா இருந்தாலும் பரவாயில்லைங்கிற, அவனுடைய வர்ண அனுஷ்டானங்கள்லாம் வர்ணாசிரம அனுஷ்டானங்கள் ஒன்று ரெண்டு குறைஞ்சா கூட பரவாயில்ல, ஆத்ம குணம் பூர்த்தியா இருந்தா போரும். இல்லையே ஒருத்தருக்கு வர்ணாசிரம தர்மம் பூர்த்தியா இருக்குன்னு வச்சுப்போம், ஆத்ம குணங்கள் குறைஞ்சி இருக்குன்னு வச்சுப்போம், அது தப்புங்க. அதாவது என்ன கேட்டான்னா, சுருக்கமா சொன்னா மனுஷன் நல்லவனா இருக்கணும், அது ரொம்ப முக்கியம். அடிப்படை விஷயம் அதுதான், எல்லாருக்கும் நல்லவனாக இருக்கணும். அதுக்கப்புறம் நீ வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணணும், முக்கியம்தான், நல்லவனா இருந்து பண்ணணுமே தவிர எல்லார்ட்டையும் கெட்ட பேர் வாங்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி பொறாம துவேஷம் இதெல்லாம் இருந்துட்டு அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணா என்ன. இது தர்மசூத்திரங்களையும் சொல்றா, இங்கேயும் சொல்றா. இப்ப நல்லவனா இருக்கணும்னா என்ன வேணும்னா ஆத்ம குணங்கள் வேணும் அப்படிங்கிறா. ஆத்ம குணங்கள்லாம் என்ன கேட்டா, ஆத்மாவுக்கு ஆத்மா நல்லவனா இருக்கிறதுக்கான குணங்கள் தான் ஆத்ம குணங்கள், ஆத்ம ஞானம் வரத்துக்கான குணங்கள். அதாவது சரீரத்துக்கு பத்தியான குணங்கள் இல்லை, ஆத்மாவை பத்தி. அது 8 குணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்கான். அனசூயா, முதல்ல பொறாமை, பொறாமை கிடையாது, அசூயை கிடையாது, பொறாமை இல்லாமை. ரெண்டாவது கருணை, மூணாவது பொறுமை, அஞ்சாவது மங்களம், ஆறாவது ஆசை இல்லை பேராசை இன்மை, அடுத்து 7வது அகார்பண்யம், கார்பண்யம் இல்லை. அதாவது எப்ப பார்த்தாலும் இது இல்லை அது இல்லைன்னு பஞ்சப்பட்டாமா என்ன கஷ்டம் அப்படின்னா சொல்லிட்டு கூட. 8வது அனாயாசக, ரொம்ப சோமெல்லாம் படக்கூடாது, கண்ணாபடான் உடம்பெல்லாம் வருத்தின்றி அப்படிலாம் பண்ணக்கூடாது. இந்த 8 குணங்கள். அனசூயா, நமக்கே தெரியும் பொறாமை இருந்தா அவன் மனுஷன் கிடையாது. தயா, கருணை வேணும் எல்லார்கிட்டையும். சாந்தி, பொறுமை, கோபம் இல்லாம இருக்கணும். சௌச்சம், சௌச்சம்னா சுத்தின்னு அர்த்தம், எப்ப பார்த்தாலும் தீட்டு எப்ப பார்த்தாலும் எச்சல் இப்படிலாம் இருக்கக்கூடாது, தீட்டு எச்சல்லாம் கலக்காம பார்த்துக்கணும். உடம்புலையும் சுத்தி இருக்கணும், மனசுலையும் சுத்தி இருக்கணும். மங்களம், எப்பவும் மங்களம் தான் நல்லதுதான், எல்லாரும் க்ஷேமா இருக்கணும், நாம்பளும் க்ஷேமா இருக்கணும், இதை தான் பேசணும். இப்போ யார் யாரை எப்படி கெடுக்கலாம் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. அஸ்பிருகா, தேவையில்லாத ஆசையெல்லாம் படவே கூடாது, ஆசைப்பட்டாதானே மேல மேல எல்லா கெட்ட குணங்கள் வர்றதுக்கெல்லாம் மூல காரணமே அதுதான். அகார்பண்யம், இது ஒரு முக்கியமான விஷயம். கார்பண்யம் அப்படின்னு கேட்டா சில பேர் எப்ப பார்த்தாலும் பாருங்க வந்து தன்னுடைய வியாதியே சொல்லிட்டு இருப்பான், ஆமா என்ன வாழறது அப்படின்னு. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பெருமாள் நமக்கு பூர்ணமா கொடுத்துருக்கார். அதாவது குறைவு எல்லாருக்குமே தான் இருக்கும், நமக்கு பெருமாள் என்ன நிறைவு கொடுத்துருக்காரோ அது முக்கியமா நினைக்கிறேன். ஆனா ஆயாசா, ஆயாசம், மனசுல எப்பவும் கஷ்டம்,
சரீரத்தை வருத்திக் கொள்ளுதல், மனசை வருத்திக் கொள்ளுதல், இதெல்லாம் கூடாது. இக இந்த எட்டு குணங்கள், இது சார்வவர்ணிகாக எல்லா வர்ணத்துல எல்லாரும் பொதுவா மனுஷருக்கு இந்த எட்டும் வேணும். அஷ்டாவேதே குணா பும்சாம், மனுஷனா பிறந்தா எட்டு குணங்கள் இருக்கணும். அதுக்கப்புறம் இது பொதுவா இருந்தது, அதுக்கப்புறம் வர்ணாசிரம தர்மங்களை சொல்றேன் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். இது வேடிக்கை பாருங்க, ஸ்மிருதி கிரந்தங்கள்லாம் வர்ணாசிரம தர்மங்களை சொல்லிட்டு கடைசியில இந்த எட்டு குணங்களை சொல்றா. இந்த எட்டு குணங்கள் ரொம்ப முக்கியம்னு ஆனா இவர் முதலே சொல்லிட்டாருங்க, ஏன்னா அவ்வளவு முக்கியம் அது. அப்புறம் தனித்தனியா பார்க்கலாம். இப்போ யஜ்ஞா அத்தியன தானானி பிரம்ம க்ஷத்ர விஷாம் நிருப சாதாரணானி தேஷாந்தோ ஜீவிகா கர்ம கச்சதே. இதுல பிராமணன் சத்தியன் வைஷ்யன் இவா மூணு பேருக்கும் பொதுவானது, பொதுவா எல்லா மனுஷாளுக்கும் தேவையான எட்டு குணங்கள் சொல்லியாச்சு. அப்புறம் இவா மூணு பேருக்கு திரைவர்ணிகாள் அப்படின்னு பெயர். இவா மூணு பேருக்கும் பொதுவானது வேதாத்தியனம், யாகம் செய்தல், தானம் செய்தல், இதெல்லாம் பிராமணுக்கும் உண்டு, க்ஷத்திரியனுக்கும் உண்டு, உபநயனம் எல்லாம் உண்டு, வாழ்க்கை வைசியர்களுக்கும் உண்டு. நிறைய வைசியர்கள்லாம் உபநயனம் பண்ணி சந்தியாவனம் பண்ணி எல்லாம் நிறைய பார்த்திருக்கேன். நான் இந்த காலத்துல அப்படியா கேட்பா என்ன தெரியாது, ஆனா பழைய காலத்துக்காரெல்லாம் பூணல் போட்டுண்டு வைசியெல்லாம் கடையில இருக்கிறவெல்லாம் வியாபாரிகள்லாம் பூணல் போட்டுண்டு சந்தியாவந்தனம் பண்ணி இப்படி எல்லாம் உண்டு. இது அவளுடைய சுதர்மம், அது இப்ப எல்லாம் விட்டுட்டா. சாதாரணானி தேஷாந்தோ ஜீவிகா கர்ம கச்சதே, இது மூணு பேருக்கும் பொதுவானது. அதுக்கப்புறம் அவளுக்கு வாழ்க்கை முறை அப்படின்னு பார்த்தோம்னா அதுல என்ன கேட்டா, யாஜன அத்யாபனைஹி விப்ரஹ ததா சஸ்திர பிரதிகிரகைஹி பிரித்யாதி பரணம் குறியாது யஜ்ஞாம்ச விபவேசதி. பிராமணன் செய்ய வேண்டியது என்னங்கிறது ஆரம்பிக்கிற, இவன் வேதாத்தியனம் பண்ணோம் மற்றவருக்கு வேதாத்தியனம் சொல்லி வைக்கணும், இவன் யாகம் பண்ணணும் மற்றவருக்கு யாகங்கள்லாம் பண்ணி வைக்கணும், வாத்தியாரா இருக்கணும், இவன் தானம் வாங்கணும் மற்றவருக்கெல்லாம் தானம் கொடுக்கணும், இதெல்லாம் செய்யணும். இந்த ஆறு தான் பிராமணனுக்கு சட்கர்மா, ஆறு பிராமணனுக்கு சொல்லியிருக்கு. யஜனம் யாஜனம், அத்தியனம் அத்யாபனம், தானம் பிரதிகிரகம் அப்படின்னு சொல்லிடு. இப்போ வாங்கணும் கொடுக்கணும், இவன் அத்தியனம் பண்ணணும் நாலு பேருக்கு சொல்லி வைக்கணும், இப்படி எல்லாம் இருக்கு. பிரித்யாதி பரணம் குறியாது, முக்கியமாக இவனை நம்பி இருக்கிறவர்கள், இவனுக்கு சேவை கொண்டவர்கள் சில பேர் இருப்பான். அதே இவன் யாகம்லாம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், தனியா எல்லாம் பண்ண முடியாது. இவனுக்கு இவனுக்கு எடுபடியாகவோ இல்லை இவன் சொல்றதை செய்யறதுக்கோ ஒரு பத்து பேர் கூட இருந்தால் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இருந்தால் அவளுக்கெல்லாம் பரணம், அவள் எல்லாம் பறிக்கணும், அவளுக்கு வேண்டிய கூலியெல்லாம் கொடுக்கணும், சம்பளம் எல்லாம் என்ன கொடுக்கணும் அதெல்லாம் எல்லாத்தையும் கொடுக்கணும். பிராமணனுக்கு இது முக்கியம், எப்பவுமே பிராமணனுக்கு சேவை பண்றதுக்கு நாலு பேர் இருப்பா, அவளுக்கு எந்த குறவும் இல்லாமல் இவன் பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் க்ஷத்ரியாலும், சத்திரியாளுக்கு சேவை பண்றதுக்கும் பத்து பேர் இருப்பான், அவளுக்கு எந்த குறவும் இல்லாமல் பார்த்துக்கணும்னு ராமாயணத்துக்கு. பிரித்யாதி பரணம் குறியாது யஜ்ஞாம்ச விபவேசதி, யாகங்கள்லாம் கட்டாயம் பண்ணியே ஆகணுமானா, பண்ண முடிஞ்சா பண்ணும், அதாவது என்ன கேட்டா நிறைய செலவாகும் யாகத்துக்கெல்லாம். சரீர சமம் மட்டும் இல்லாமல் பைசாவும் நிறைய, பால் தயிர் நெய் எல்லாம் நிறைய வேண்டி வரும். அதனால நல்லா சௌகரியமா இருந்தா எல்லாத்தையும் பண்ண வேண்டியதுதான். பிரித்யாதி பரணேனாலும் சௌவிருத்தியாகியதா திஜா ததா ஜீவே சமாலம்பிய விருத்தியும் க்ஷத்ரிய வைசியோகோ. சில சமயம் தன்னையே காப்பாத்திக்க முடியாத நிலை வந்துருத்தும் வச்சுக்கோங்க. அப்ப இவன் இங்க இன்னொருத்தரை காப்பாற்ற போறான், பிராமணன் தன் கூட இருக்கிறவாள்லாம் காப்பாத்தணும். அப்போ அவளுக்கெல்லாம் ஆகாரங்கள்லாம் போடணும், வேலை செய்யறவா ஆத்து வேலை செய்கிறவர்கள் அந்த காலத்துல அந்த வயல்ல வேலை செய்யறவாள்லாம் உண்டு, இவனுக்கு கொஞ்சம் நிலம் இருக்கும் அந்த நிலத்துல வேலை செய்யறவாள்லாம் உண்டு, அவளுக்கெல்லாம் பரணம் செய்யணும், அவளுக்கெல்லாம் ஆகாரம் உண்டு. நாள் பக்கம் குத்திமங்கலத்தெல்லாம் நான் என்ன பார்த்துருக்கேன் கேட்டேன், இந்த மாதிரி வேலை செய்யற ஆளுக்கு ஆத்திலேயே சாதம் பண்ணி போடுவா, பெருமாளுக்கு திருவாரம் ஆனப்புறம் அவளுக்குன்னு தனியா பண்ணி போடுவா, ஆத்திலே போடுவா. ஏன்னா இது எல்லாம் சுதர்மமாக சொல்லியிருக்கு. அப்படிலாம் இவனால பிராமணால பண்ண முடியல, தன்னையே காப்பாத்திக்க முடியல, இன்னொருத்தரையும் எப்படி காப்பாத்துறது அப்படின்னா, அப்ப அவன் கொஞ்சம் கீழே இறங்கி அடுத்து க்ஷத்திரிய காரியத்தை செய்யலாம், இல்லட்டா வைசிய காரியத்தை செய்யலாம், ஏதாவது பண்ணலாம். ஆனா சந்தேக சமஸ்தாந்தான் நகுரியா திருத்தி சங்கரம் ஆபத்காலே விப்ரஸ்யம் சூத்ர கர்மன சஸ்யதே, ஏதாவது ஒண்ணு பண்ணணும், பண்ணி ஜீவிக்கணும், அதை பார்த்துக்கணும். ஆனா விருத்தி சங்கரம் பண்ணக்கூடாதுங்கிறார், கணாபனான் மாத்தி கீத்தி அவன் தெய்வன் செய்து அப்படிலாம் பண்ணக்கூடாது. அதாவது என்ன அர்த்தம் கேட்டா, இதுக்கெல்லாம் ஆபத் தர்மம்னு பெயர். ஆபத் காலத்துல ஆபத்சு அனந்தரா விருத்திஹி அப்படின்னு சொல்றாரு. முடியல, சம்பாதிக்க முடியல, கிடைக்கல அப்படின்னா
அப்ப அடுத்து வேற ஏதாவது வழி, ஏதோ வியாபாரம் பண்றதோ ஏதோ ஒண்ணும் இதுவும் ஆரம்பிக்கலாம். க்ஷத்திரிய தர்மம் பண்ணலாம், இல்ல இந்த காலத்துல க்ஷத்திரிய தர்மம்னு தனியா கிடையாது, இப்ப அப்படி இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், கொஞ்சம் வியாபாரங்கள்ல ஏதாவது பண்ணலாம்னா, வேற வழி இல்லைன்னா அப்ப பண்ணலாம். இதுதான் ஆபத் தர்மையை தவிர அதை பண்ணிட்டு இதுதான் பிராமண தர்மம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா இவன் பிராமணன், பிராமண தர்மம் தான் பண்ணணும். சாஸ்திரத்துல இருக்கிறத பண்ண முடியலங்கிறத ஒத்துக்கணும், ஒத்துண்டு ஆபத் தர்மமாக செய்யலாம். ஆனா என்னவானாலும் சூத்த தர்மத்தை பிராமணன் பண்ணக்கூடாது அப்படின்னு இருக்கு. பிரஜானாம் பாலனம் சம்யக் விதி பிரதம கல்பிதா ராஜன்யஸ்மஹி பால சஸ்திரா ஜீவேனவா பிருதிஹி. அடுத்தது க்ஷத்திரியார்கள். க்ஷத்திரியர்களுக்கு முக்கியமானது பிரஜாபாலனம், மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கறதும் ரொம்ப முக்கியமான காரியம். ததுற்பண்ணை தனை குறியாது சமஸ்தாக க்ஷத்திரிய கிரியாக தஸ்யா பியாபதி வைஷ்டிய யா விருத்திஹி சா விதீயதே. இவன் கூட இருக்கவெல்லாம் காப்பாற்றணும், க்ஷத்திரிய கர்மங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் செய்யணும். அவனுக்கும் ஆபத்து காலத்துல அடுத்தது வைஷ்ய தர்மத்தை அவனும் செய்யலாம். க்ஷத்திரிய காரியத்தை செய்ய முடியல இவனுக்கு, ஆபத்து ஜீவிக்கவே முடியல அப்படின்னா அப்ப வியாபாரத்துல இறங்கலாம்னு அர்த்தம். வாணிஜ்யம் வைஷ்யஜாதஸ்ய பசூனாம் பாலனம் கிருஷி தத்யாத்ரி எதேச்ச விதிவத்து உட்பன்னதனு சகா. அடுத்து வைஷ்யன், வைஷ்யனுக்கு ஒண்ணு வாணிஜ்யம் வியாபாரம், ரெண்டாவது பசுபாலனம் ஆடு மாடு மேய்த்தல், மூணாவது கிருஷிஹி அப்படின்னா உழவு தொழில் பயிரிடுதல், அப்புறம் தத்யாத்து தானம் செய்தல், எஜேத்து யாகம் செய்தல். முதலே சொன்ன தானம் யாகங்கள்ல மூணு பேருக்குமே உண்டு அப்படின்னு, அதனால அதெல்லாம் செய்யலாம். வாணிஜ்யம் முதலானதெல்லாம் இவளுக்கு வைஷ்யர்களுக்கான தர்மங்கள். திஜாதிஜன சுஸ்ரூஷாம் கிரய விக்ரயதே இர்தனைஹி சூத்ரோ பாகயஜ்னி தத்யாதிஷ்டியானிசார்த்தினாம். சூத்ரனுக்கு என்ன கேட்டா சேவனம், முன்னாடி இருக்கவாளுக்கெல்லாம் ஹெல்ப் பண்றதுக்குன்னு யாராவது ஒருத்தர் வேணும் இல்லையோ, இல்லாட்டா ஒரு காரியமும் நடக்காதே. ஒரு ஆபீஸ் அப்படின்னு எடுத்துட்டானா கூட அங்கேயும் எல்லாருக்கும் மேல மேனேஜர் அப்படின்னு ஒருத்தர் இருக்க, அப்ப கிளார்க்கு முதலானவரெல்லாம் இருக்கா, அப்புறம் பியூன் முதலானவர், கிளாஸ் ஃபோர் கிளாஸ் த்ரீ அப்படின்னா சொல்றான். ஏன்னா எல்லாம் இருந்த ஒரு சமுதாயம் அப்படின்னா எல்லாம் சேர்ந்துதான் இருக்கும், எல்லாருமே வசந்தாவோ எல்லாருமே தாழ்ந்தவளாவோ ஆயிட முடியாது. வசத்தி தாழ்த்திங்கிறது இல்ல, ஸ்வதர்மம் தான் வசத்தி அப்படிங்கிற, அவளுக்கு ஸ்வதர்மம் தான் வசத்தி. ஒரு பியூன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவளுக்கு பியூன் தர்மம் தான் வசத்தி. ஒரு டாக்டர் இருந்தானா டாக்டர் இருப்பார், கம்பவுண்டர் இருப்பார், நர்ஸ் இருப்பார், அதுக்கப்புறம் அங்க டோர் கீப்பர் இருப்பார், எல்லாரும் இருப்பார், நிறைய பேர் இருப்பார். டிஸ்பென்சரி போனா நிறைய பேர் இருப்பா இல்லையோ, அவ தர்மத்தை செய்யறா இல்லையோ, அந்த மாதிரி தான் சொல்றாரு இங்கேயும். அதனால அவ சேவனம் பண்றது அவருடைய தர்மம் அப்படின்னா அவ அதை செய்வார். சூத்ரோ எதே பாக்க யஜ்னி, அது மாத்திரம் இல்ல, சூத்ரனுக்குன்னு சில யஜ்ஞ யாகங்கள்லாம் சொல்றது, அதான் யஜ்யம் யாகம் இல்ல, பாக யஜ்யம் முதலானதெல்லாம் சொல்லியிருக்கு, அதெல்லாம் வந்து அவர் செய்யலாம். அவள் கூட கோயில் கட்டி பூஜை பண்ணலாம் அப்படின்லாம் சொல்லியிருக்கு, அதாவது பாஞ்சராத்திர ஆகமத்திலேயே சொல்லியிருக்கு. ஏன்னா நல்ல பாகவதா நான் இருப்பேன், அது வந்து ஆகமப்படி வேத மந்திரப்படி வந்ததா இருக்காது, ஆனா பொதுவா அவளுக்கு செய்யறதுக்கு அதிகாரம் உண்டு. தஷ்டை சுஸ்ரூஷவே தேயம் ஜீர்ண வஸ்திரம் உபானஹோ சத்ராதிகம் ததா குறியாது சம்யக் தர்மோபாதனம். முக்கியமான விஷயம், சூத்ரன் சேவனம் பண்ணணும் சொல்லியிருக்கு. அவன் சேவனம் பண்ணான்னா அவனுக்கு சேவனத்துக்கு வேண்டிய கூலி என்னவோ அதுக்கான கூலி, அதுக்கான சௌகரியம் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கணும். இந்த ஸ்லோகத்துல பாருங்க என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டானா, வஸ்திரங்கள் கொடுக்கணும், செருப்பு கொடுக்கணும், குடை கொடுக்கணும், இதெல்லாம் இருக்கு இந்த ஸ்லோகத்துல. ஏன்னா மத்தியானம் வெயில்ல அப்படி போக வேண்டியிருக்கும், வர வேண்டியிருக்கும், அப்ப செருப்பு வேணும், போய் போய் தானே காரியங்கள்லாம் செய்யணும், அப்ப பாதரட்சா இருக்கணும். இது மாதிரி குடைனா குடை வேணும்னா குடை இருக்கணும், வெயில்ல மழையில இதுக்கெல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக. அது மாதிரி வஸ்திரங்கள்லாம் கொடுக்கணும். ஏன்னு கேட்டா இவர் சேவலம் பண்ணிட்டுதான் கடைக்கு போய் வஸ்திரங்கள்லாம் வாங்கிட்டு வரத்துக்கெல்லாம் முடியாத இருக்கும், அப்போ வஸ்திரங்கள்லாம் நம்ம வஸ்திரதானங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கும். சதுர்ணாம் விவர்ணானாம் தர்மஸ்தே கதி தோமையா சுனிஷ்டு மகிபால தர்மம் ஆசிரம் இனாமிதா. ஆக இப்படியாக நாலு வர்ணங்கள், நாலு ஜாதிகளுக்கான தர்மங்களையெல்லாம் நம்ம பார்த்தோம். இனிமே அடுத்தது ஆசிரம தர்மங்கள். வர்ணாசிரம தர்மம்னு சொன்னா வர்ணங்கள் நாலு, ஆசிரமங்கள் நாலு. ஆசிரமம் நாலு, பிரம்மச்சாரியா இருக்கும்போது பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு நாலு ஆசிரமங்கள்.
அதை பத்தி இப்ப சொல்ல போறார். கிருதோபன என பூர்வம் பிரம்மச்சாரி குரோர் கிரகே குரு சுசூஷணம் குறியாது பைக்ஷா அன்னகிருத்த போஜனா. முதல்ல பிரம்மச்சாரி ஆசிரமம் உபநயன ஆனதுலேருந்து ஆரம்பம் இருக்கு. பிரம்மச்சாரி ஆசிரமத்துக்கு குரு கிரகத்துல போய் அங்க போய் வாசம் பண்ணணும், குருவுக்கு சுசூஷணம் பண்ணணும், அங்க பிக்ஷை எடுத்து சாப்பிடணும். நிவேத்திய உறவே பைக்ஷம் அத்தவியம் ததுனஜா குரோர் புக்தவத பஸ்தாது ஆதி ஸ்வாது முதாவதா. ஆகாரம் தான் பிரதானம், இருக்க பிக்ஷை எடுத்து சாப்பிடறதுதான் பிரதானங்கிறது கிடையாது. குரு கிட்ட சொல்லணும், குருவுடைய அனுமதியோட தான் எல்லாம் செய்யணும், சாப்பிட்றது உட்பட அவர் அனுமதியோட தான் செய்யணும் எல்லாம். அவருக்கு அவருக்கு வேண்டிய சுசூஷை எல்லாம் பண்ணணும். வன்னி சுசூஷணம் குறியாது அக்னி சுசூஷான்னு சொல்லுவார். குருவுடைய அக்னியை காப்பாத்த அக்னிஹோத்திரம் பண்றவாள் இருப்பார், போன்ற அக்னியை காப்பாற்றணும். வேதாகரணமே வச்ச குருவுக்கு சமீத்தெல்லாம் கொண்டு வரணும், கர்ப்பங்கள்லாம் கொண்டு வரணும், இதெல்லாம் எல்லாத்தையும் செய்யணும். புஷ்பாதீனான் குர்வீதா சுத்தே தஸ்மின் செய்யா அமரி. அவருக்கு ஆராதனத்துக்கு வேண்டியதெல்லாம் கொண்டு வர வேண்டியிருக்கும், தீர்த்தம் புஷ்பம் அது இல்லாமல் அவருக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும். அது மாதிரி முன்னாடி வந்து தூங்கிடக்கூடாது, அவர் தூங்குற வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து செய்யணும். கடைசியில் குரு சிஷ்யனை எழுப்பின்ற பல இடத்துல நம்ம பார்க்குறோம், எழுந்துடுறா எழுந்துடுறான்னு சொல்லிட்டு அப்படி இருக்கக்கூடாது. அவருக்கு சேவை செய்கிறோம், அவருக்கு முன்னாடி எழுந்துக்கணும் முடியும். ஒருத்தர் சேவை செய்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், நான் பியூன் சொன்னேன், ஆஃபீஸில் பியூன் என்ன பண்ணுவார்னா, அவர் முன்னாடியே பாஸ் வரத்துக்கு முன்னாடியே அவர் உண்ணணும், ஆஃபீஸுக்கு வரணும், அந்த கதவை திறந்து வைக்கணும். பாஸ் வந்தப்புறம் எங்கே இவனை காணுமே அப்படின்னு பார்த்துட்டு தான் வேலையை விட்டு எடுத்துருவாள். புஷ்பா தீனான் அப்புறம் வந்து ஆகூதச்ச படே தேன தன்மனா நான்வித்தோ முகா. முக்கியமான விஷயம் பிரம்மச்சாரிக்கு படிக்கிறது தான் முக்கியமான விஷயம், பாக்கியெல்லாம் அதுக்காக செய்கிறது தான். அதனால் படிப்பறையே ஸ்ரத்தையை வச்சு அதுவே லட்சியமாக வச்சு படிக்கணும். விரதாணி சரதா சமயக்கு கிராஹ்யோ வேதோ யதாத்மனம். நல்ல விரதங்களோடு கூட வேதாத்தியானம் பண்ணணும். அதீத்திய வேதான் வேதவா வேதம் வா பீதாக்கிரமம் அவிப்ளுத பிரம்மச்சரியோ கிரகஸ்தா சுரமா விஷயத்து. ஒரு வேதமோ சசாக்க முக்கியமாக படிக்கணும். அதுக்கப்புறம் இன்னும் சில வேதங்கள்லாம் சாஸ்திரங்கள்லாம் என்னென்ன படிக்க முடியுமோ அதெல்லாம் படிச்சுட்டு அடுத்து கிரகஸ்தாசிரமத்துக்கு போகணும். இவனே முன்ன மாதிரி கிடையாது, அதாவது வர்ண தர்மங்கள்னா பிராமண க்ஷத்திர வைசியால தனித்தனியா இருப்பார், இது அப்படி இல்லை. ஒருத்தனே பிரம்மச்சாரி, அப்புறம் அவனே கிரகஸ்தன், அவனே வானப்பிரஸ்தர், அவனே சன்னியாசி, அப்படி ஆக முடியும். இவன் கல்யாணம் பண்ணிட்டு இவன் கிரகஸ்தன் ஆகணும், நான் பிரம்மச்சாரியாவே இருக்கிறேனே அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது வந்து ரொம்ப கடினமான தர்மம் அது. அதனால உச்சிதமான காலத்துல கல்யாணம் பண்ணிக்கணும். யதேஷ்டாம் தட்சிணாம் தத்வா குரவே குருநந்தனா தத்துவ அனுஜாம் சமாசாத்திய கிரகஸ்தாசிரமாவிஷய. குருவுக்கு தட்சிணை எல்லாம் கொடுத்துட்டு அவருடைய அனுமதியை வாங்கிட்டு நான் கிரகஸ்தாசிரமத்துக்கு போறேன் அப்படின்னு சொல்ல அவரும் அனுமதி பண்ணுவார். தேனைவாந்தம் ரஜே பிராஜ்யூஷண தற்பர பிராணப்பிரஸ்தாசிரமம் தஸ்மாத் சதுர்த்தம் வாபி சம்சயத் யதாக்கிரமம் வா குர்வீத தாரசங்க விதிவத் தாரசங்கிரகம். அதாவது என்ன கேட்டா, பிரம்மச்சாரியா இருக்கணும்னு அடுத்தது வரிசையா பார்த்தோம்னா அடுத்து கிரகஸ்தாகணும், கல்யாணம் பண்ணிட்டு குடும்பம் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு காலத்துல வயசான அப்புறம் அந்த குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போகணும், அப்பவும் மனைவியோட போகணும், அதுக்கப்புறம் சன்னியாசி. இது கிரமேண வரும். சில பேர் பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேருந்து நேர வைராக்கியம் வந்துருக்கா நேர சன்னியாசி ஆகலாம். ரொம்ப வைராக்கியம் இருந்தா ஆதிவன சடோபுர சுவாமி எழுதியிருந்தாங்க இல்லையா, பிரம்மச்சாரி ஆசிரமத்திலேருந்தே சன்னியாசாசிரமத்தை ஸ்ரீகாரம் பண்ணவர். அந்த மாதிரி பண்ணலாம், பரிசையாக பண்ணாலும் அதனாலேயும் ஒன்றும் தோஷம் கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான், ரெண்டுத்துக்குமே சாஸ்திரம் இடம் குடிச்சிருக்கு. எதகரேவ விரதே ததகரேவ பிரபுரஜேதுன்னு ஒண்ணு. எப்போ உனக்கு வைராக்கியம் வந்துருத்தா அப்ப சன்னியாசம் வாங்கிக்கும், அந்தளவு வைராக்கியம் வராத வரைக்கும் சாஸ்திரம் சொல்லப்படி இவன் கிரகஸ்தாசிரமத்தை சீகரிச்சிருந்து அதுக்கப்புறம் இது பண்ணலாம். அதுவும் சாஸ்திரம் தான் சொல்லியிருக்கு, அதனால சாஸ்திரத்தை விட்டு மீறினதா அர்த்தம் கிடையாது. ததஸ்து அரோஹி குலஜாம் துல்யாம் பத்னியும் சமுத்வகேத்து கிரகஸ்தாசிரம வித்தியர்த்தம் அவ்யங்காம் விஜினா அறிவா. அதனால நல்ல பத்னி களைப்பாளம் பார்க்கணும், ஆக பெரியவாள்லாம் பார்ப்பாள், பெரியவா கிட்ட சொல்லணும், பெரியவாள்லாம் பார்ப்பேன், நல்ல குலத்துல பிறந்தவளாக துல்லியமாக ரோகம் இல்லாமல் இல்லாதவளாக. எதுக்காக விவாகம் பண்ணிக்கிறதுனா, விவாகம் பண்ணிக்கிறது ஒரு போகத்துக்காக இல்லை, கிரகஸ்தாசிரம தர்மத்துக்காக. ஆக்கியாத வர்ண தர்மேன தனம் ரத்வாமஹீபதே குருவீத ஸ்ரத்தையா யுக்தோ நித்திய நைமித்திகை கிரியாக. கிரகஸ்தாசிரமத்துல நித்திய நைமித்திக கர்மங்கள்லாம் நல்லா பண்ண முடியும். பிரம்மச்சாரி ஆசிரமத்தை காட்டிலும் சன்னியாசி ஆசிரமத்தை காட்டிலும் கிரகஸ்தாசிரமத்துல உபாசனம் அக்னிஹோத்திரம் வைசுதேவம்
அப்புறம் பஞ்சமகா யஜ்ஞங்கள் இதெல்லாம் நிறைய உண்டு. அதனால நல்ல பாக்கியம், சதுர்நாம் ஆசிரமானாம் ஹி கார்கஸ்தியம் சிரேஷ்டம் உச்சதுன்னு ராமாயணத்துல வரும். நாலு ஆசிரமத்துல கிரகஸ்தாசிரமத்துக்கு சமம் கிடையாது, ஏன்னா பிரம்மச்சாரி ஆசிரமத்துல பூர்ணமா படிச்சு முடிச்சுட்டோம், அதை அப்படியே அப்ளை பண்றது கிரகஸ்தாசிரமத்துல வரும். அதனால அபியாகதான் அதிதீன் பந்தூன் பிரித்தியாதீன் ஆதுராம்ஸ்ததா தோழே சக்திதோன்னேன வயாம்சந்தி அபசூனபி. முக்கியமா பாருங்க, ஆத்துக்கு வர அதிதிகளை எல்லாம் பூஜிக்கிறோம், பந்துக்கள், முன்னாடியே சொன்ன மாதிரி வேலைக்காரர்கள், இவனை நம்பி இருக்கிறவர்கள், உடம்பு சரியில்லாதவர்கள், இவர்களுக்கெல்லாம் நிறைய ஆகாரங்கள்லாம் கொடுத்து பூஜிக்கணும். அதாவது சமுதாயத்துல கிரகஸ்தா சுமந்து இருக்கணுக்கு நல்ல பொறுப்பு உண்டு. இவன் நிறைய பேரை இவனால் தான் வந்து போஷிக்க முடியும். அதனால வயாம்சி பட்சிகளை, பட்சிகள், பசுக்கள், அது மாதிரி சூத்த ஜாத்தியை சேர்ந்தவர்கள், இவர்கள் எல்லாருக்குமே ஆகாரம் நிறைய கொடுக்கலாம். இது எல்லாமே கிராம வாழ்க்கையில எல்லாத்தையும் நாம பார்க்கலாம். எல்லாருக்கும் பசுமாடு எல்லாம் இருக்கும், பட்சிகளுக்கு கூட இவ வந்து தீர்த்தங்கள்லாம் வைப்பா. அது மாதிரி வாயச பலி பலி உண்டு, அதெல்லாம் காக்காய்க்கு அதெல்லாம் வைப்பா. சுத்தி ஆத்த சுத்தி எல்லாரோடையும் தான் ஜீவிப்பான். இவர்கள்லாம் வாழ்க்கையே இல்ல, பட்சிகளோடு கூட பசுக்களோடு கூட இப்படிதான் இருக்கும். எல்லாரையும் இவன் போஷிக்கணும் அப்படிங்கிற ஒரு கடமை இருக்கு. முக்கியமானது ரித்தா உபகமஸ்தீவ கிரகஸ்தாபிசத்திதா சந்ததி, அடுத்து மேல குழந்தை வரணும், பரம்பரா அபிவிருத்தி ஆகணும், அப்பதான் அந்த தர்மங்கிறது நிற்கும். அதனால அதுவும் கிரகஸ்த தர்மஸ்தர சேர்த்தி. தர்மோ தர்மவிதாம் சிரேஷ்ட யஜ்னோச்சிஷ்டம் சோஜனம், முக்கியமான விஷயம் யஜ்னோச்சிஷ்டம், அதாவது பெருமாளுக்கு சமர்ப்பணம் பண்ணிட்டு பஞ்சமகா யஜ்ஜம் பண்ணிட்டு தான் சாப்பிடணும். அது இல்லாமல் சாப்பிடக்கூடாது. பஞ்சமகா யஜ்ஜம் அப்படின்னு ஒண்ணு, அததான் யஜ்னோச்சிஷ்டம். அந்த யஜ்ஞத்தின் மீதி இருக்கிறத சாப்பிடணும். தேவயஜ்ஜம், பித்திருயஜ்ஜம், பூதயஜ்ஜம், மனுஷயஜ்ஜம், பிரம்மயஜ்ஜம்னு அஞ்சு யஜ்ஞங்கள் சொல்லியிருக்காங்க. மொத்தமா சேர்த்து பண்றதுக்கு 10 நிமிஷம் ஆகும், அதிகமாக ஆகாது. ஆனா மகாயஜ்ஜன் பெயர் இருக்கு, என்னோட ரொம்ப பெருமை அதிகம். தேவயஜ்ஜம்னா தேவர்களுக்கு சமர்ப்பித்தல், பித்திருயஜ்ஜம்னா பித்திருக்களுக்கு சமர்ப்பித்தல், பூதயஜ்ஜம் அப்படின்னா எல்லா பூதங்களுக்கும் சமர்ப்பித்தல், எல்லா உயிரிகளுக்கும் சமர்ப்பித்தல், மனுஷயஜ்ஜம்னா மனுஷர்களுக்கு, ஆற்றுல வர அதிதிகள் முதலானவர்களுக்கு, பிரம்மயஜ்ஜம்னா வேதாத்தியானம் பண்ணுதல். இது அஞ்சும் வேதத்தை மறக்காம சொல்லிட்டு இருக்கிறது பிரம்மயஜ்ஜம் பேர். அது ஒரு கர்ம, தனியே தனிப்பட்ட ஒரு கர்மம். ஆக இது அஞ்சும் பண்ணணும், இது அஞ்சும் பண்ணிட்டு தான் பாக்கி தான், அப்புறம் தான் சாப்பாடே இவனுக்கு. இது வைத்திகள்லாம் இப்பவும் பண்ணிட்டு இருக்கான். ஹவ்யேன பிரிணையே தேவன், இதுலயே வருதுங்க, ஹவ்யேன பிரிணையே தேவான் பித்திருன் கவ்யேன சக்தி. தேவர்களுக்கு நம்ம சமர்ப்பிக்கிறதுக்கு ஹவ்யம் பெயர், பித்திருக்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு கவ்யம்னு பெயர், மனுஷர்களுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு அன்னம் அப்படின்னு பெயர். இது மாதிரி அவளுக்கு எல்லாம் சமர்ப்பிக்கணும், எல்லாத்தையும் எல்லாருக்கும் சமர்ப்பிக்கணும், சமர்ப்பிச்சுட்டு தான் சாப்பிடணும். பகவத்கீதையில சொல்றார், இப்படியா சமர்ப்பணம் பண்ணாம சாப்பிட்டானா அவன் மகாபாபின்னு சொல்றார், பாபத்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்கான் அப்படின்னு. குறியாச்ச பிரீணம் நித்தியம் பூதானாம் பலி கர்மனா, பூத பலின்னு ஒண்ணு, பூதங்களுக்கெல்லாம் பலி. பூதம்னா உயிரினிக்காங்க, உயிரினங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும், பட்சிகளுக்கு வைப்பா, நாய்க்கு வைப்பா, எல்லாம் உண்டு, காக்கைக்கு வைப்பா. இந்த பஞ்சமகா யஜ்ஜத்தில் நிறைய வரும். இதெல்லாம் சில பேர் இதை பண்ண முடியாட்டா கூட அங்கங்க ஆகாரங்கள்லாம் வைக்கிறாங்கன்னா அந்த வழக்கத்துல வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன். சில ஆண்கள்ல பின்னாடி வர்றா பஞ்சமகா யஜ்ஜம் பண்ணாட்டா கூட எங்க தாத்தா காக்கைக்கு சாதம் வைக்கிற வழக்கம் அப்படின்லாம் சொல்லி வைப்பா. அது லௌகிகமானது, அது அதுவும் நல்லது தான். ஆனால் வைதிகமா இந்த சாஸ்திரப்படியாக பஞ்சமகா யஜ்ஜம் பண்ணணும். சுபேன கர்மணாத்மானம் உபதேசேன ஜாத்மதானு அனுஜீவ் ஜனம் விருத்தியா கிரகஸ்தோஷையே ததா. கிரகஸ்தாசிரமத்துல இருக்கிறவன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும், நாலு பேரை சந்தோஷப்படுத்தணும். ஏன்னா முதலே சொன்னேன் இல்லையா, இவனுடைய பொறுப்பு ரொம்ப அதிகம் கிரகஸ்தாசிரமத்துல. மனசுல எப்பவுமே சுபத்தை நினைக்கிறோம், சுபத்தை சொல்லி எல்லாரையும் வளப்படுத்தி வச்சுக்கணும். உபதேச ஏன சாத்தம், புத்தர்களுக்கு எல்லாம் நிறைய உபதேசம் பண்ணி அவளையெல்லாம் திருத்தணும். அனுஜீவி ஜனம் விருத்தியா கிரகஸ்த, கூட இருக்கிறவாளுக்கெல்லாம் அவளுக்கு வேண்டிய விருத்திக்கு வேண்டியது என்னென்ன கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து எல்லாரையும் சந்தோஷமா வச்சுக்கணும். ததைவ அபரமானேபியா பிரதேயம் கிரகமேதினா அன்னம் பிக்ஷா தினோ ஏசா பரிவிராட்டு பிரம்மச்சாரினா. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த கிரகஸ்தாசிரமத்துக்கு முன்னாடி பிரம்மச்சாரி இருக்கணும், பிரம்மச்சாரிகளுக்கு சாதம் போடுறதே இவன்தான், அது மாதிரி சன்னியாசிகளுக்கு சாதம் போடுறதும் இவன்தான். கிரகஸ்தாசிரமத்தை நம்பிதான் அவ ரெண்டு பேர் இருக்கா, பிரம்மச்சாரியும் சரி சன்னியாசியும் சரி. அவ ஆகாரத்துக்கு அவ கவலைப்படக்கூடாது, பவதி பிக்ஷாந்தேகின்னு கேட்கணும்.
அம்மா தாயே பிக்ஷை போடுன்னு கேட்கணும். உடனே இவன் வந்து கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கிறவன் வந்து பிக்ஷை போடணும் அவனுக்கு. அதனால அதான் அதனால்தான் கிரகஸ்தாசிரமம் சிரேஷ்டம்னா என்னன்னு கேட்டா, கிரகஸ்தாசிரமத்தை நம்பிதான் மற்ற ஆசிரமங்கள்லாம் இருக்கு. அவ கேட்கணுங்கிறது அவளுக்கு தர்மம், இவன் போடணுங்கிறது இவனுக்கு தர்மம். அவள் நம்பிதான் இருக்கணும். அவ வேதாத்தியனம் பண்ற பிரம்மச்சாரி இருந்தான்னா அவளுக்கு சாதம் போடணும். அது மாதிரி சன்னியாசிகள் அப்படின்னா அவளுக்கு பிக்ஷை போடணும். அதனால இந்த விதத்திலையும் கிரகஸ்தாசிரமத்துல இவனை நம்பிதான் மற்ற ஆசிரமங்கள்லாம் இருக்குங்கிறபடினால அதுனாலையும் இது முக்கியமானது. ஏவம் கிரகாசிரமே தேவாக பிதராக, அதனால்தான் கிரகஸ்தாசிரமத்துல தேவர்களுக்கு திருப்தி, பித்தர்களுக்கு திருப்தி, மனுஷர்களுக்கு திருப்தி, அதிதிகளுக்கு திருப்தி, பசுக்களுக்கு திருப்தி, சாதாரண ஜனங்கள் இவனை உபஜீவித்து இருக்கிறோம் அவளுக்கெல்லாம் திருப்தி அப்படின்னு வந்தான்னா இப்போ கிரகஸ்தாசிரமம் எப்படிப்பட்டதுன்னு பாருங்க. கிரகஸ்தாஸ்து எதா பசியத் வலி பலிதமாத்மனா அபத்தியஸ்ய தாபத்யம் ததாரண்யம் சமாசயேத். அப்படியே கிரகஸ்தாசிரமத்தை இருந்துருப்பான், தலை நரைச்சுருத்துன்னு வச்சுக்கோங்க. அங்கிருந்து அவன் வானப்பிரஸ்தாசிரமம் காட்டுக்கு போகணும், கிரகத்தை விட்டுட்டும். இல்லை பேரன் பிறந்த பிறன்னு ஒன்று கதை சொல்லிருக்காங்க, அபத்தியஸ்ய அபத்தியம், புத்தனுக்கு புத்தன் பிறந்தாச்சுன்னா அதுக்கப்புறம் வயசாத்துங்கிறதுக்கு வயசாயிருத்துங்கிறதுக்கு வேற என்ன அடையாளம் வேணும். அதனால அவன் வானப்பிரஸ்தாசிரமம்னு காட்டுக்கு போவான், மனைவியை கூட்டுண்டு அவன் காட்டுக்கு போயிடுவான். வானப்பிரஸ்தாசிரமம்னு இந்த காலத்தில் பண்ணுறது கஷ்டம். முன் காலத்தில் வந்து காட்டில் போய் பண்ண சாலை அமைச்சுட்டு அவ அங்கேயே இருந்துட்டு இருப்பான். எப்படின்னு சொல்றவங்க, பிதர்தேவா திதீனாம் தூ ஸ்மிருதம் தத்ரா விபோஜனம் தசைவாரண்ய போகிச்ச தபோபிஷாத்மகர்ஷணம். அங்கேயும் பிதிர் பூஜா, தேவ பூஜா அதெல்லாம் உண்டு வானப்பிரஸ்தாசிரமத்திலையும். இங்கே தேவர்கள் பித்திருக்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து யஜ்ஞம் உண்டுன்னு சொல்ல கிரகஸ்தாசிரமத்தில், வானப்பிரஸ்தாசிரமத்தில் அதெல்லாம் உண்டு. அதெல்லாம் எதுவும் குறையாது. என்ன குறையும்னு கேட்டால் போகம் குறையும். இப்போ கிரகஸ்தாசிரமத்தில் இவன் என்ன சாப்பிட்டுட்டு இருப்பான், இங்கே அது கிடையாது. காட்டில் கிடைக்கிறத வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும். நிறைய தபஸ் பண்ணணும், சரீரம் இழைச்சா நல்லது. பிரம்மச்சரியம் மகிஷையா கோமஹா திரிசவணா புத்திஹி. வானப்பிரஸ்தாசிரமத்தில் என்ன பண்ணணும்னா பிரம்மச்சரியம், அதாவது இவன் வந்து பிரம்மச்சாரி மாதிரி மனைவியோடு இருந்தால் கூட பிரம்மச்சரியத்தில் இருக்கணும், தரையை படுத்துக்கணும், ஹோமங்கள் நிறையா பண்ணணும், மூணு வேளை ஸ்நானம் பண்ணணும், மௌனம் இருக்கணும், மரவுரி ஜட்டா இதெல்லாம் தரிச்சுட்டு இருக்கணும். கிரீஷ்டே பஞ்சதபோபிஷா வருஷாசு அப்ராவ காஷ்கைஹி ஜலசெய்யாட்டு ஹேமந்தே பாவ்யம் வனநிகேதனைஹி. அந்தந்த ரித்துக்கள்ல எப்படி இப்படி இருக்கணும்னு சொல்லிருக்கார். ஆக பலமூலைச்ச போஜனங்கிறது முக்கியம், கிடைக்கிற பழங்கள் கிழங்குகள் இதெல்லாம் சாப்பிட்டு அங்கே இருப்பார். அப்பிரவேசஸ்ததா கிராமே வானப்பிரஸ்த விதிஸ்மிருதா. வானப்பிரஸ்தாசிரமத்தில் இருக்கும், கிராமத்துக்குள்ளே வரக்கூடாது, காட்டில் இருக்கிறவன் டவுனுக்குள்ளே வரக்கூடாதுன்னு இருக்கும். அதான் பெருமாள் ராமன் என்ன பண்ணுறார், கிருஷ்ணகிரிக்குள்ளே வரமாட்டேங்கிறார் ராமாயணத்தில். ஏன்னா நான் காட்டில் இருக்கணும், 14 வருஷம் காட்டில் இருக்கணும்னு சொல்லியிருக்கா. என்ன போய் கிருஷ்ணகிரிங்கிறது டவுன், அது அந்த டவுனுக்கு கூப்பிட்றான் சுக்ரீவன் கிருஷ்ணகிரிக்குள்ளே வரணும்னு சொல்லிட்டு, நான் வரமாட்டேன் அப்படின்னு விட்டான். ஆசவந்தவரம் பிக்ஷோஹ சுனிஷ்வ கததோ மம கிராமேகராத்திர வசதிஹி அகரே பஞ்சராத்திரிகா. அடுத்தது சன்னியாசம். சன்னியாசாசிரமத்துக்கு உத்தமாசிரமம் தேவை. ஏன்னு கேட்டால் மோட்சம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக, அங்கே பரம வைராக்கியம் தேவை. ஒரு இடத்துல தங்கக்கூடாது, போயிட்டே இருக்கணும். வேணா ஒரு டவுனாக இருந்தால் வேணா 5 நாள் இருக்கலாம், மேலே மேலே போயிட்டே இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல தங்கி இதுதான் எங்கள் ஊர் அப்படின்னுங்கிறது கிடையாது, இதுதான் எங்கள் ஆம் அப்படிங்கிறது கிடையாது, இவர்கள் தான் என்னுடைய பந்துக்கள் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாத்தையுமே உடனே முடியும் சன்னியாசம்னா. சர்வசங்க பரித்தியாக சாந்தி இந்திரிய சம்யமாக. எல்லா சங்கத்தையும் விட்டுடணும், பொறுமையோடு இருக்கணும், இந்திரியங்களை எல்லாம் அடக்கி இருக்கணும். திரிகால பைக்ஷரணம் அனாரம்பிருப்ப, புதுசு புதுசாக இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்லாம் ஆரம்பிக்கக்கூடாது, பிக்ஷை எடுத்துருக்கணும். ஆத்மஜானாவோதே சா பிரம்மச்சரியம் சமாதினா ஆத்மாவலோகனம் செய்வ பிக்ஷோ சஸ்தானி பார்த்திவ. ஆத்மஜானத்தில் ஆசை வைக்கணும், ஆத்மாவலோகனம், அதாவது ஜீ பரமாத்மான்னு வச்சுப்போம். இங்கே ஒன்று ஜீவா ஆத்மாவலோகனம், ஒன்று பகவத்கீதையில் சொல்லியிருக்கார், தன்னுடைய ஆத்மாவை புரிஞ்சுக்கணும், அப்புறம் அதன் மூலமாக பரமாத்மாவை புரிஞ்சுட்டு தியானம் பண்ணி அவனையே நேராக பார்க்குற மாதிரி தியானம் பண்ணணும் வர, அந்த மாதிரி எல்லாம் இவன் பண்ணணும். சதுர்த்தைஷ கதிதா தவ பிக்ஷோர்மயாசிரம கிரமாத் விமுக்தி காமானாம் புருஷானாமயம் விதிஹி.
வரிசையா மோட்சத்துக்கு போகணும், இந்த மாதிரி வரிசையா நாலு ஆசிரமத்துல இருக்கலாம். நாலாவது ஆசிரமம் சொல்லியாச்சு. இதுல முதலே சொல்லியாச்சு, பிரம்மச்சாரி ஆசிரமத்தில் நேர சன்னியாசி ஆகலாம் வைராக்கியம் இருந்தா, அப்படி இல்லட்டா கிரமேண ஆகலாம். இந்த கிரகஸ்தாசிரமத்துல ஒண்ணு சொல்லிருக்காரு முன்னாடி, கிரகஸ்தாசிரமத்துல இப்படியே அவன் இருக்கலாம், கடைசி வரைக்கும் கிரகஸ்தாசிரமத்திலேயே இருக்கலாமா, வானப்பிரஸ்தாசிரமத்துக்கே போகாம அப்படின்னு கேட்டோம்னா அப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லி. அதனால ஒண்ணும் தோஷம் இல்லை, வேதத்திலேயும் அந்த விஷயம் இருக்கு. இப்படியே யாவதாயுஷம் சகல் வேவம் வர்த்தையன், யாவதாயுஷம் குடும்பேஷ்டௌ தேசேன்னு ஒரு குடும்பத்துல சுவாத்தியாயம் அஜீயானஹா குடும்பத்துல வேதம் சொல்லிட்டு அப்படியே கிரகஸ்தாசிரமத்துல இருந்து யாவதாயுஷம் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கலாம், சன்னியாசி ஆனாதான் விசேஷம் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஆனா வைராக்கியம் இருக்கிறவ அப்ப வந்து சன்னியாசி ஆவா அப்படின்னு. ஏவந்தோ வர்ண தர்மேன ததா ஜாஸ்வா கர்மணா ஜேன சம்போஜிய கரிம் சித்திமா நோத்தி சர்வசாக, இந்த மாதிரியான வர்ணாசிரம தர்மங்கள்லாம் இருந்ததுன்னா அவன் கடைசிக்கு நல்ல சித்தி வரும் அப்படின்னு இருக்கு. சரி, இதெல்லாம் எதுக்கு விஷ்ணு தர்மத்துல சொல்றீங்க? வர்ணாசிரம தர்மங்கள்லாம் பொதுவானது தானே அப்படின்னா நான் முதலே சொன்னேன் இல்லையா, அதாவது என்ன வர்ணாசிரம தர்மங்கள் இருந்தாதான் மற்ற தர்மங்கள்லாம் இந்த விரதங்களோ யாகங்களோ இல்ல வேற ஏதோ தியானமே ஆகட்டும், இதுவானவே வர்ணாசிரம தர்மம் இருந்தாதான், அது இல்லாம இருந்தா பிரயோஜனம் கிடையாது. அது மாத்திரம் இல்ல, இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல, வர்ணாசிரம தர்மம் வேற விஷ்ணு தர்மம் வேறன்னு நினைக்க வேண்டாம், வர்ணாசிரம தர்மமே விஷ்ணு தர்மம் தான். பிரம்மச்சாரி கிரகஸ்தச்ச பிக்ஷு வைகானசஸ்ததா குருவந்தோ நிஜ கர்மாணி விஷ்ணுமே வைகஜந்திதே. பிரம்மச்சாரி ஆகட்டும் கிரகஸ்தன் ஆகட்டும், அவ தன்னுடைய கர்மங்களை வர்ணாசிரம தர்மங்களை பண்ணிட்டு இருந்தா விஷ்ணு பூஜை பண்ணிட்டு இருக்கான்னு அர்த்தம். பகவானுக்கு அதனால சந்திருப்தி வருமா, இவா பண்ணிட்டு இருக்கபடினால நித்தியகர்மா அனுஷ்டானம் பண்ணா பகவானுக்கு சந்திருப்தி வருமா? ஏதோ இது தேவதா சர்வா பிரம்மாத்யா குருநந்தன அம்சபூதா ஜகத்தாத்து விஷ்ணோஹோ அவ்வக்த ஜன்மனா. அது இப்படி அந்தந்த தேவதைகள் சொல்றா இல்லையோ, வர்ணாசிரம தர்மங்கள் பண்ணும்போது அனுஷ்டானத்துல அந்தந்த கர்மாவுக்கு அந்தந்த தேவர்கள் சொல்லியிருக்கா. சந்தியாவந்தத்துல நிறைய தேவர்கள் வர, அந்த மாதிரி வைஷ்ணதேவன் ஒண்ணு இருக்கு, அதுல பல தேவர்கள் வர, அவளுக்கு தானே திருப்தி வரும்னா அந்தந்த தேவதைகளுக்கு அந்தரியாமையா பகவான் இருக்கா, அதனால பகவானுக்கும் நன்னா திருப்தி வரும். இவர்கள்லாம் இவர்கள்ல இவர்களுக்குள்ள இருக்க பகவான் தான் பரமலட்சியம் அப்படின்னார். ஏன்னா இவர்கள்லாம் அம்சர்கள், பகவானுடைய அம்சம் அவளுக்கு இருக்கு, பகவானுக்கு சரீரமா இருக்கான்னு வச்சுப்பான். விஸ்வே தேவா யுதோ விஷ்ணு விஷ்ணு பிதுகனோ யுதா, சகல தேவர்களும் விஷ்ணு தான், சகல பிதர்களும் விஷ்ணு தான். தேவா யஜ்ய புஜஸ்தேஷோ யதப்பாப ஹரோ ஹரிஹி, எந்த யஜ்யம் பண்ணாலும் எந்த யாகம் பண்ணாலும் சிராத்தம் பண்ணாலும் எது பண்ணாலும் பகவானுக்கு தான். நான் யஜ்னேஸ்வரஹா கவ்ய சமஸ்த கவ்ய போக்தான்னு, பகவான் தான் யஜ்னேஸ்வரன் பெயர். பித்துக்களுக்கு கொடுக்கக்கூடிய கவ்யமோ இல்ல தேவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஹவ்யமோ எல்லாம் பகவானுக்கு போறது. அப்போ சாத்தம் நினைச்சு இந்த ஸ்லோகன்லாம் சொல்றான், ஏன்னா சாத்தம் நம்ம பித்துக்களை குறிச்சு பண்றோம், அதுலயே விஸ்வ தேவர்கள் அப்படின்னு தேவர்கள் வரா, ஆனா எல்லாருக்கும் அந்தரியாமையா பகவான் தான் இருந்து நமக்கு பரம லட்சியமாக இருந்து கொண்டு அவன் தான் பூஜிக்கப்படுகிறான் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஏன் அப்படின்னா விஷய பூதானி பூதானி ஏதோ விஷ்ணுஸ்தத விஷ்ணுங்கிற பெயரே அதனால்தான் அவருக்கு வந்திருக்கு. எல்லா தேவர்களுக்குள்ளயும் அவர் ஆவேசம் பண்ணியிருக்கார், அந்தரியாமையா இருக்கார், அதனால்தான் விஷ்ணுன்னு பெயர். விஷ் விஷ் வேஷம் ஆவேசம் உள்ளுக்குள்ள புகுந்திருக்கார், எல்லா இடத்துலையும் வியாபிச்சு இருக்கார், அவர் இல்லாத இடமே இல்லை, அவர் இல்லாம யாருமே தனிப்பட்டு கிடையாது, அதனாலதான் அவருக்கு விஷ்ணுனே பெயர். ததா சர்வாசிரமாணாம் ஹி பூஜ்ய ஏகா ஜனார்தனா, அதனால சகல ஆசிரமத்தில் இருக்காலும் பகவான் விஷ்ணுவை தான் பூஜிக்கணும். விஷ்ணுவை பூஜிக்காம நான் சன்னியாசியே நான் அப்படின்னா ஒரு சன்னியாசியே கிடையவே கிடையாது. சன்னியாசிகள்லாம் நாராயண ஸ்மிருதி தான் சொல்லுவா, அதுமா சன்னியாசிகள் மாத்திரம் இல்லை, எல்லாருமே கிரகஸ்தாசிரமத்தில் இருக்கணும், எல்லாருமே விஷ்ணுவை தான் பூஜிக்கிறோம். சர்வேஸ்வரம் சர்வமயம் சமஸ்த சம்சார ஹேது க்ஷயகார நேசம் வரம் வரேண்யம் வரதம் வரிஷ்டம் விஷ்ணும் கிரியாவான் நிஜதே மனுஷ கிரியாவான், நிறைய கிரியை பண்றான்னு வச்சுக்கோங்க, நிறைய அனுஷ்டானம் பண்றவான்லாம் பகவான நிறைய பூஜிக்கிறான்னு அர்த்தம். பல அனுஷ்டானம் பண்ணா பல விதமா பகவான் பூஜிக்கிறான். அதனால என்ன சர்வேஸ்வரன் எல்லா சர்வதேவதா மயமாக இருக்கக்கூடியவன், சம்சாரம் போறதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான் தானே. எஸ்யோ உதரே ஜெகதிதம் பரமானுபூதம் அழக ஆரம்பிக்கிறார், அவனுடைய உதரத்துக்குள்ள இந்த உலகமே சின்ன பொடியா இருக்கு, லோகம் மொத்தம் ஒரு அணுவாக ஒரு பொடியாக மாறி
பகவானுடைய உதரத்துக்குள்ள இருக்குன்னா அப்புறம் மற்ற தேவர்களை பத்தி கவலை என்ன? எல்லாம் அதுக்குள்ள அடக்கம். ஒன்றும் தேவம் உலகம் உயிரும் மட்டும் யாதும் இல்லாத காலத்துல அவன் மயத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருந்தான். அப்ப யசோதரே ஜெகதிதம் பரமானுபூதம் சந்திர இந்திர ருத்ர மருத அஸ்வி வசு பிரதேசைகின்னு எல்லா தேவர்களையும் சொல்ற. சர்வை சமேதம் அமிதாத்மனோஸ்தம் தமேக்கம் அபியர்ச்ச விஷ்ணு அபிவாஞ்சிதம் அத்தியலபியம். அப்படிப்பட்ட விஷ்ணு ஆராதனை பண்ணா கிடைக்காதுன்னு ஒண்ணு உண்ட. எல்லாமே அவனை ஆசிரியத்தான தேவர்கள் எல்லாமே இருக்கான். ஆராத்தியதம் புவனபாவனம் அச்சுதாக்கியம் ஐஸ்வர்யம் ஈச்சிதம் அவாப பதி சுராணம். பிரம்மாவுக்கு அந்த ஸ்தானம் எப்படி கிடைச்சது? பகவான் தான் கொடுத்தார்னார். சிவனுக்கு அந்த ஸ்தானம் கொடுத்தது பகவான் தான். இந்திரனுக்கு அந்த ஸ்தானம் கொடுத்தது பகவான் தான். அதனால எல்லாருக்கும் அந்த ஸ்தானத்தை பகவான் தான் கொடுத்திருக்கார். பகவான் தான் அந்தரியாமையா இருந்து அவளே வழி நடத்துற. ஹரிகம் ஹரன் தமனு எந்தி தேவா வேதம் சொல்றது. ஹரி காமிக்கிற வழிதான் எல்லாரும் போயிட்டு இருக்காளாம். அவர் தான் வழி நடத்துறார் எல்லாரையும். அதனாலே நம்மளும் சகல தேவர்களையும் பூஜிக்கிறோமே அப்படி இப்படிதான் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குள்ளயும் இருக்க பகவானை தான் நம்ம பூஜிக்கிறோம். யஸ்யாங்கிரி பத்ம கலிதாம்பதி தேவ தெய்த யக்ஷாதிபி சகல பாபம் அபோக்ய சித்தி சம்பிராப்தே மரண ஜென்ம ஜராபன் த்ரி விஷ்ணோ ரஜாத்கதேதோ வியதிகஸ்தத. இவனுடைய திருவடியிலிருந்து வந்த கங்கா ஜலம் அதை தேவர்கள்லாம் விசேஷமா அடைக்கிறாளோ, பரமசிவன் சிரஸ்னால தாங்குறாரோ, பிரம்மாவானவர் அந்த ஜலத்தினாலே பெருமாள் திருவடியை சேர்க்கிறாரோ, ஆக அந்த கங்கைக்கே அத்தனை பெருமை, எல்லார் பாப்பங்களையும் போக்கும். அப்படின்னா அந்த கங்கை திருவடி எப்படி இருக்கும்? அந்த திருவடிக்கு சொந்த காரணம் அவனை காட்டிலும் உயர்ந்த தேவன் யாரும் கிடையாது. அதனால சகலத்தினாலையும் அவனை தான் பூஜிக்கிறோம் அப்படின்னு ஆச்சு. அதனாலே வர்ணாசிரம தர்மங்கள் வேற விஷ்ணு தர்மம் வேற நினைக்க வேண்டாம். வர்ணாசிரம தர்மம் தான் விஷ்ணு தர்மம். காம லஜகர சூரிய சந்திர சக்தி சததம பிஷ்டுத மாத்தியம் ஈசிதாரம் சகல புவன காரிய காரணேசம் புருஷதனம் பிரணதோஸ்மி வாசுதேவம். கமலஜ பிரம்மா சிவன் சூரியன் சந்திரன் இந்திரன் முதலான தேவர்கள் எல்லாருமே எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருக்கிறார்கள். சகல லோகத்துக்கும் எல்லாருக்கும் காரணமாக இருக்கக்கூடியவன் பகவான். அதனாலே அப்படிப்பட்ட பகவான் வாசுதேவனை நான் சேவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியமான இந்த அத்தியாயத்தை முடிக்கிறார். பொதுவா ஒரு அத்தியாயத்துல எல்லா ஸ்லோகம் நம்ம பார்க்க மாட்டோம், முக்கியமான ஸ்லோகங்கள் மாத்திரம்தான் அடிய சொல்ற வழக்கம். ஆனா இந்த அத்தியாயத்துல எல்லா ஸ்லோகமும் சொல்லியிருக்கேன். ஏன்னா எல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் இதுக்கு. விஷ்ணு தர்மத்துல கடைசியா இதை சொல்ற ரொம்ப பிரதானமான விஷயம் அப்படிங்கிறபடியான இதை சொல்ற. இன்னும் ஒரே யுக தர்மங்கள் ஒண்ணு சொல்ல போற, அதோட இந்த இது முடிய போறது. ஸ்ரீ விஷ்ணு தர்மே வர்ணாஸ்தம தர்ம நாம பஞ்சாதிக சததமோ 105வது அத்தியாயம் வர்ணாஸ்தம தர்மம் அப்படின்னு பெயர். பத்ரிகாசிரம பெருமாள் கதை ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் யுக தர்மங்கள் ரெண்டு இருக்கு. இன்னும் ரெண்டு விஷயம் இருக்கு. ஹரத்யகமசேஷம் யோ ஹரிதை தபி சம்ஸ்துதா தேசாக ஹரம் விஷ்ணு ஹரிவர்ணம் ஹரிம் நும கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குருவே நம சுஸ்தி பிரதாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்க்கேன மகிம் மகிஷாஹ கோ பிராமணேபிய சுகமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து.